வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ். நம்ம சிஎஸ்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்பைஸ் மணி மினி மேஜிக் ஏடிஎம் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வர்றதால அவங்க சிங்கிள் டிவைஸில் டூ சர்வீஸ் யூஸ் பண்ணுற மினி மேஜிக் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5999 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் வருது. இந்த சிங்கிள் மிஷின் டூ சர்வீஸ்ன்றது வந்து ஸ்பைஸில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேறு எந்த ஒரு பேங்கிங் சர்வீஸ் கம்பெனிலையும் இது வரல. இந்த மினி மேஜிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, மினி மேஜிக்கில் நீங்கள் ஆல் பேங்க் டெபிட் கார்டு அண்ட் ஆல் பேங்க் கிரெடிட் கார்டு ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே டிவைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ஏடிஎம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எம்பிஓஎஸ் ஸ்பைஸ் ஏடிஎம் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே டிவைஸில் வந்துடும். நீங்கள் ஒன்றாவே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபர் வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. நமக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நாங்கள் இதை உங்களுக்கு உடனுக்குடன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் மணி நியூ இயர் ஆஃபர் அண்டு கிறிஸ்மஸ் ஆஃபர் இது ரெண்டுமே பயன்படுத்திக்கோங்க. இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிவைஸ் டூ பர்பஸ், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் அண்ட் டெபிட் ரெண்டுமே நீங்கள் ஒரே டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அவங்களோட ஏடிஎம் லிமிட் என்னமோ அந்த லிமிட் ஃபுல்லாகவே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் மூலியமாகவே ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கனெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இது இந்த ரெண்டு சர்வீஸ் எப்படி சிங்கிள் டிவைஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஸ்பைஸ் மணி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பைஸ் ஏடிஎம் எம்பிஓஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இந்த ஒரு சிங்கிள் டிவைஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்பைஸ் ஏடிஎம் டெபிட் கார்டு மூலிமா எப்படி பணம் எடுக்கிறது, பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பேலன்ஸ் என்கொயரி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விட்ராவல் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் என்கொயரி கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏடிஎம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது, அதனால் விட்ராவல் அண்ட் பேலன்ஸ். இப்போ நம்ம பேலன்ஸ் என்கொயரி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் இருக்கும். இதில் வந்து ஃபினோ பேங்க்கு மினி மேஜிக்குன்னு இருக்குது. ஃபினோன்றது வந்து வெறும் டெபிட் கார்டு மட்டும் யூஸ் பண்ணுறது, மினி மேஜிக்குன்றது டூ பர்பஸ். அதனால் நான் மினி மேஜிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கார்டு உங்களுக்கு வந்து கார்டு அங்கே ஸ்வைப் பண்ண கேட்கும். அந்த கார்டு எப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு காட்டினேன். இப்போ பேலன்ஸ் என்கொயரி இங்கே வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் 100 ரூபீஸ் விட்ராவல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் டிவைஸ் கேட்கும், அந்த டிவைஸ்க்கு போயிடுவோம். இதுதான் உங்களுக்கு மினி மேஜிக் ஏடிஎம். இது பார்த்திங்கன்னா சிப் கார்டு வந்து சைடில் கொடுக்கலாம், சிப் இல்லாத கார்டு வந்து ஸ்வைப் பண்ணலாம். இப்போ சிப் இல்லாத கார்டு வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நான் சைடில் கொடுத்துட்டு அமௌண்ட் ஆல்ரெடி அதில் என்டர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதில் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு பின் நம்பர் மட்டும்தான் போட போகிறீங்க, மற்ற எந்த வேலையும் இதில் கிடையாது உங்களுக்கு. நான் பின் நம்பர் போட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ அப்ளிகேஷன் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இங்கே பேமெண்ட் விட்ராவல் ஆகிடுச்சு பாருங்கள். அது கூடவே மீதி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதும் உங்களுக்கு காட்டிடுச்சு. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா ஏடிஎம் டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் பேலன்ஸ் என்கொயரி பண்ணிக்கிறதும் கேஷ் விட்ராவல் பண்ணிக்கிறதும் இந்த ரெண்டு சர்வீஸும் இந்த இதில் டெபிட் கார்டு மூலிமா மினி மேஜிக் ஏடிஎம்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிஓஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். எம்பிஓஎஸ்ன்றது வந்து கிரெடிட் கார்டு. இப்போ வந்து என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லாதால் நான் ஒரு ஏடிஎம் கார்டிலே பார்த்திங்கன்னா ஐஓபி கார்டு. ஐஓபி கார்டு பார்த்திங்கன்னா எந்த மினி ஏடிஎம்லேயும் வேலை செய்யாது, ஆனால் இந்த எம்பிஓஎஸில் வேலை செய்யும். அதை நான் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் பல டிவைசஸ் இருக்கும். நீங்கள் வந்து மினி மேஜிக் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மினி மேஜிக் செலக்ட் பண்ணிக்கிட்டு அமௌண்ட்டை நீங்கள் போடுங்க. அமௌண்ட்டை போட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிவைஸில் உங்கள் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா சிப்பை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே பின் நம்பர் கேட்கும். பின் நம்பர் கேட்டவுடனே நீங்கள் பின் நம்பர் மட்டும்தான் என்டர் பண்ண போகிறீங்க. இப்போ நான் பின் நம்பர் என்டர் பண்ணுறேன்.
இப்போ என்ட்ர கொடுத்துட்டேன். மறுபடியும் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் வந்து விட்ரால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு நம்பரோடைய போட்டு பேமெண்ட் விட்ரால் ஆயிடுச்சு. என்ன டேட்டு என்ன இதில் நம்ம விட்ரால் பண்ணுன்றது காட்டு. இது வந்து MPOS. இப்போ பார்த்தீங்கன்னா டூ பர்பஸ்மே உங்களுக்கு சிங்கிள் டிவைஸ்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன். இதோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்குங்க. நான் இப்போ எடுத்தது இதில் இன்னொரு விஷயம் எப்படின்னா, நீங்கள் மினி ஏடிஎம்மில் எடுக்கிறது ஆட்டோ செட்டில்மெண்ட் கூட கிடையாது, இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே வேணும்னா உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். மினி ஏடிஎம் எடுக்கிறத வந்து நீங்கள் உடனே ஈஸி செட்டில்மெண்ட் மூலமா உங்களுக்கு உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் 5 ரூபாய் மட்டும்தான் ஐஎம்பிஎஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு 50,000த்துலேருந்து 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர்ஸ் தான் இது. இந்த ஆஃபர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு ஸ்லாப் ஸ்லாபாக கொடுத்துருக்காங்க. அந்த கமிஷன் உங்களுக்கு எப்படி ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்வைப்புக்குமே அவங்க கொடுத்துருக்குற ஸ்லாப் பிரகாரம் உங்களுக்கு கமிஷன் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆயிரும். அந்த கமிஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கு தனியாக ஒன்றும் எதுவுமே பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த கமிஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கமிஷன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படின்னு நான் காட்டுறேன். கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் பார்த்துங்க. 1 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் 50 காசு தராங்க. 501லேருந்து 999 ரூபாய்க்கு 1 ரூபாய் தராங்க. 1000 ரூபாயிலேருந்து 1499க்கு 2 ரூபாய், 1500லேருந்து 1999க்கு 3 ரூபாய், 2000லேருந்து 2999க்கு 4 ரூபாய். இதே மாதிரி ஸ்லாப் ஸ்லாபாக கொடுத்துருக்காங்க. 3000லேருந்து 3999 ரூபாய்க்கு உங்களுக்கு 7 ரூபாய் வந்துடும். 4999 ரூபா வரைக்கும் 9 ரூபாய் வந்துடும். 5000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் 10 ரூபாய் உங்களுக்கு ஸ்பைஸ் மணி மினி மேஜிக் ஏடிஎம்மில் கமிஷனாகவே வந்துடும். சேம் தான் உங்களுக்கு ஏஇபிஎஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்துடும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி மேஜிக் ஏடிஎம்மில் வந்து ஸ்பைஸ் மணியில் மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் பேசிக்கில் கொடுக்குறாங்க. 10 ரூபாய் வரைக்கும் கமிஷன் வரும். மற்ற எந்த ஒரு நெட்ஒர்க் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 ரூபாய்க்கு மேலே கிடையாது. உங்களுக்கு ஸ்பைஸ் மணி வந்து நல்ல இன்கமும் இருக்கும், உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைஸ் மணி மினி மேஜிக் வேணுன்றவங்க எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ரீட்டைலர் ஐடி தமிழ்நாடு, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் என்னென்ன ஆஃபர் வருன்றது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.